வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற முக்கிய அமைச்சர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இவங்களோட கூட்டம். இந்த கூட்டத்தின் முடிவில் முக்கிய முடிவு எடுக்கப்படுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், உச்சநீதிமன்றத்தை அணுகணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி, அதாவது அதிமுகவெல்லாம் உள்ளே கூப்பிட்டு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஆளுநர் வந்து இந்த மாதிரி தவறாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுவோம். இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு யார் யார் வரலையோ அவர்கள் மக்கள் முன்னால் அம்பலப்பட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்கள்லாம் திமுகவுக்கு இருந்ததாகவும், இது வந்து நேற்று இரவு முதலே, அதாவது டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் நள்ளிரவில் டிஸ்மிஸ் பண்ணதை நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னு ஆளுநர் மாளிகையிலேருந்து முதலமைச்சர் வீட்டுக்கு வந்த கடிதம். அந்த கடிதம் இப்போ பொது வழியில் வந்திருக்கு. உள்துறை அமைச்சகத்தையோ சட்ட நிபுணர்களையோ கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர் எடுத்த முடிவு. அதனால் உள்துறை அமைச்சகமும் இதுக்கு வந்து இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அதாவது ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு இருக்கனால தான் ஆளுநர் இந்த நிறுத்தியை வச்சுருக்காரு. அப்போ ஆளுநர் தவறு செஞ்சிட்டார். இந்த விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய திமுகவில் பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹித்தும் இதை வந்து வலியுறுத்திட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்ததுக்கப்புறம் என்ஆர் இளங்கோ சொல்கிற வார்த்தை, சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அதுவும் முதலமைச்சர் சொல்வாருன்னு சொன்னாங்க. நமக்கு கிடைச்ச தகவலின் பிரகாரம் முதலமைச்சர் சொல்ல போகிறாரு தான் சொல்கிறாங்க, சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை முன்னெடுப்போம்னு. இதில் டெல்லியிலிருந்து வரும் நிறைய அழுத்தங்கள், ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் வேறு அரசியல் வேறு, ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு பேசுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு ரவுண்டு பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே இல்லைன்னு மறுத்துற முடியாது. ஏன்னா அமித்ஷா அவர்கள்ட்டையோ மோடி அவர்கள்ட்டையோ உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் இந்த நிர்வாக ரீதியான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஆகணும். இன்றைக்கி தமிழக அரசு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது, ஆளுநரை எதிர்க்கணும். ஆனால் ஆளுநரை முழுமையாக இன்னும் தமிழக அரசு எதுக்க தயங்கிக்கிறது அப்படின்னு ரொம்ப வருஷம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் எதுக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கடுமை காட்ட வேண்டும் என வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இஷ்யூவை மையப்படுத்தி நிறையா பண்ணணும் அப்படின்னு திமுகவுடைய அஜெண்டா. அப்போ திமுக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால பெரும்பான்மையானவர்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு முதல்வருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதாகவும், கண்டிப்பாக எப்படி வந்து முத முதல்ல ஈடிக்கு எதிராக சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பூபேஷ் பாதல் வழக்கு போட்டாரோ, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவுடைய இவர் நம்ம சந்திரசேகர் ராவ் எப்படி வந்து தமிழிசைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரோ அதே மாதிரி ஒரு வழக்கு போடுங்க. ஏன்னா அவரே தவறு பண்ணியிருக்கார். இது வரைக்கும் நீங்கள் ஆளுநரை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி தவறான ஒரு விஷயத்தை ஆளுநர் எப்படி கடிதம் எழுதினார் அப்படிங்கிற வாதம் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கும். அது இது வந்து ஆளுநருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் இதை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறதாகவும், இந்த அனைத்து கட்சி கூட்டம் பண்ணலாமா வேணாமாங்கிறத ரெண்டு கருத்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் பண்ணி அதிமுக இவங்கெல்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியல. தேவையில்லாமல் இந்த இஷ்யூவை வந்து நம்ம இது பண்ண வேணாம், சட்டப்படி உச்சநீதிமன்றம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், இந்தியாவில் இருக்க எல்லாரும் இதோட கவனம் பெறும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஒரு விஷயம்தான், ஆளுநரவர்கள் இவ்வளவு விஷயத்தை நடத்தும் போது பிஜேபியோ, ஏன்னா பிஜேபி இருக்க அண்ணாவளர்களோ பெருசாக யாரும் ரியாக்டே பண்ணல. நமக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் மட்டும் இன்னும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஏன் சொல்கிறாருன்னு தெரியல, இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஆளுநரை வந்து தற்காத்து கொள்வதற்கான முயற்சிகள் டெல்லியிலிருந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது மாற்று கருத்தே இல்லை. இல்லைன்னா முதலமைச்சர் இவ்வளோ தூரம் நேற்று இல்லை இல்லை நாங்கள் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுவோம்னு சொன்னவர் இன்னும் அதற்கான அறிவிப்பு வெளியில் இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியிட போகிறாங்க, வெளியிட்டுறாங்க. அதையும் தாண்டி இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஆளுநரை பதவி நீக்கம் பண்ணணும்னு சட்டசபையை சிறப்பு சட்டசபையை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க, இதில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் எந்த மாதிரி விஷயங்களை திமுக பண்ணுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, அழுத்தம் இருக்குது ஆனாலும் குறைவு. ஏன்னா மேலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து நிறைய விஷயங்கள் மத்திய அரசோடு அனுசரித்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால முதலமைச்சர் இதில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செலவு செய்வார். அதனால தான் இன்னும் வெளிப்படையாக இந்த விஷயத்தை பற்றி அறிவிக்கலை. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஆளுநர் அவர்கள் இந்த விஷயத்தை ஒருவேளை திமுக உச்சநீதிமன்றத்தை நாடினால் உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய வரைமுறை என்ன, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பல்வேறு கேள்விகள் கேட்கும். இந்த கேள்விகள் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியை உண்டு பண்ணும். இன்னும் குறிப்பாக சொன்னால் ஆளுநர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட போய் இவங்க லெட்டர் கொடுத்து பாருங்க உச்சநீதிமன்றமே இந்த மாதிரி சொல்லியிருக்குதே நீங்கள் தான் நியமிச்சிங்க ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் ஆளுநர் அதுக்கு பெரிய பின்னடைவை சந்திப்பார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மேலே மேல் நடவடிக்கை பண்ணாதீங்க, ஓரளவுக்கு இது அப்படியே பாலிஷாக விட்டுருங்கிறதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அழுத்தம் இருக்கிறது. இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம நினைக்கும் நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஏற்கனவே தமிழ்நாடுன்னு சொன்னார் போனார், மறுபடியும் ஒரு டீ பார்ட்டிக்கு நீங்கள் போனீங்க, எல்லாரும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான்னு கேட்டீங்க. அதாவது உங்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனைனா வெளிப்படையாக
இறங்கி பேச ஆரம்பிச்சோம். இல்ல இல்ல நாங்க ஒரு நல்லுறவோடு இருக்கோம், அப்புறம் சரியாயிரும், இப்புறம் சரியாயிரும் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இல்ல அவங்க நீ ஆளுநரை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக பயப்படுறாங்களா இல்லையாங்கிறது திமுக காரங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதிமுக ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நம்மை பொறுத்தவரையில் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மூலமே இந்த விஷயத்தை கொஞ்சம் கடுமை காட்டுவார்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு மான பிரச்சனையாக போச்சு. சிஎம் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதையும் மீறி ஆளுநர் நடந்துக்கிறாருன்னா சிஎம் கடுமையாக நடவடிக்கை எடுத்தால்தான் எடுக்கணும் அப்படின்னு திமுகக்காரர் நினைக்கிறாங்க. சிஎம் அப்படி தான் எடுப்பாருன்னு நினைக்கிறோம். இன்னும் நம்ம பேசிகிட்டு இருந்து கொஞ்ச நேரத்துக்கு உள்ளேயே இந்த விஷயம் வரும்னு நினைக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜியை சுற்றி சர்ச்சை, இதில் மற்ற விஷயங்கள் மறக்கடிக்கப்படுகிறதுங்கிறத வேதனையான விஷயமா இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.